हेलो एवरीवन वेलकम बैक टू माय चैनल ईसी लर्न स्पॉट நம்மளுடைய சேனல்ல இதுவரைக்கும் நிறைய ஜாப்பனீஸ் रिलेटेड वीडियोस வந்து பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணி இருக்கோம் அண்ட் இது எல்லாத்தையுமே தமிழ்ல எப்படி ஈஸியா கத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ் சோ இன்னைக்கும் அது மாதிரி ஒரு புது டாபிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டங் ட்விஸ்டர்ஸ் சோ டங் ட்விஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்ம ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு சென்டென்ஸியோ ரொம்ப விரைவா படிக்கும்போது அந்த உச்சரிப்பு நம்ம எந்த தடங்களும் இல்லாம தொடர்ந்து வாசிக்கிறது தப்பு இல்லாம அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியத்தை வாசிக்கிறது தான் வந்து நம்ம டங் ட்விஸ்டர்ஸ் னு சொல்லுவோம் இந்த டங் ட்விஸ்டர்ஸ் வந்து அவங்க அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜஸ் அதாவது நம்மளுடைய தாய்மொழி எல்லா லாங்குவேஜ்லயுமே இந்த டங் ட்விஸ்டர் வேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னா இருக்கும் அதாவது வேடிக்கையான முறையில நம்ம ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு இந்த டங் ட்விஸ்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்க போகுது சோ அந்த மாதிரி நம்மளுடைய லாங்குவேஜ் ஆன தமிழ்ல இருக்கிற டங் ட்விஸ்டர்ஸ் முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி ஜாப்பனீஸ்ல இருக்கிற டங் ட்விஸ்டர்ஸ் பார்க்கலாம் அண்ட் அந்த டங் ட்விஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய லேர்னிங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல தமிழ்ல இருக்கிற சில வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம் தமிழ்ல இந்த டங் ட்விஸ்டர்ஸ் நா புரட்டி அல்லது நா சுழற்சி பயிற்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழியில இருக்கிற சில வாக்கியங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம் முதல்ல நம்ம திருக்குறள்ல இருக்கிற நா புரட்டிய பார்க்கலாம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இதுவும் வந்து ஒரு நா புரட்டியோட உதாரணம் தான் இதே மாதிரி இன்னும் நிறைய குறள் இருக்கு அதுல இன்னொரு குறளையும் பார்க்கலாம் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் சோ இந்த மாதிரி நமக்கு நிறைய திருக்குறள்களும் நா புரட்டிக்கு உதாரணங்களா இருக்கு இது மட்டும் இல்லாம சில வாக்கியங்கள் ரொம்ப வேடிக்கையாவும் இருக்கும் ஆனா அர்த்தம் உள்ளதாவும் இருக்கிற வாக்கியங்களும் நிறைய தமிழ் மொழியில இருக்கு அதுல நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வாக்கியங்கள் சில பார்க்கலாம் காக்கா காக்கான்னு கத்துறதுனால காக்கான்னு பேர் வந்ததா காக்கான்னு பேர் வந்ததுனால காக்கா காக்கான்னு கத்துதா இன்னொரு உதாரணம் யார் தச்ச சட்டை இது எங்க தாத்தா தச்ச சட்டை இது எல்லாமே ஒரு தடவை சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ஆனா அதே வாக்கியத்தை நம்ம மூணு தடவை சொல்லும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் பெறலாம சொல்றதுதான் இந்த நாப்புரட்டியோட பயிற்சி இன்னொரு ஒரு உதாரணம் பார்க்கலாம் கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை இது எல்லாமே வேடிக்கையா இருந்தாலும் இதுல இந்த மாதிரி வாக்கியங்கள்ல நிறைய அர்த்தங்கள் வந்து பொதிஞ்சிருக்கும் இப்போ நம்ம தமிழ் மொழியில இருக்கிற சில உதாரணங்களை பார்த்தோம் இதே மாதிரி ஜப்பானிய மொழியிலையும் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் வாக்கியங்கள் இருக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாமே எதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது புது வார்த்தைகளை நீங்க கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு இது எல்லாமே கத்துக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருந்தாலும் நீங்க ஒரு புது லாங்குவேஜ கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இது வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் வார்த்தைகளையும் நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா மட்டும்தான் அந்த வாக்கியம் வந்து சரியான ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால நீங்க படிக்கும் போதே அந்த ஒரு ஒரு வார்த்தைகளையும் நீங்க தெளிவா உச்சரிக்கிறதுக்கு இதுல நல்லா பழகிக்கலாம் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சாதாரண வார்த்தைகளான மற்ற வொக்காபுலரி எல்லாமே நீங்க ஈஸியா உங்களால பேச முடியும் இந்த டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமானதா இருந்தா கூட
இது வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் வந்து உங்களுடைய பிரெயின்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். அது என்னைக்குமே மறக்கவே மறக்காது. எந்த ஒரு லாங்குவேஜ முதல்ல படிக்கும் போதும் உங்களுக்கு ரொம்ப போரிங்கா தான் இருக்கும், ஆனா அது கூட கொஞ்சம் ஃபன்னையும் நீங்க ஆட் பண்ணி படிக்கும் போது அது வேடிக்கையானதா மட்டும் இல்லாம நம்ம ஒரு புது லாங்குவேஜ ஈஸியா கத்துக்கிறதுக்கும் நமக்கு உதவியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ்ல இருக்கிற வேடிக்கையான மற்றும் அர்த்தமுள்ள சில வாக்கியங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். டங் ட்விஸ்டர்ஸ் அப்படிங்கிறத ஜாப்பனீஸ்ல ஹயாகுச்சி கொத்தோபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச நிறைய வார்த்தைகள் இதுல இருக்கு. குச்சி அப்படின்னு சொன்னா வாயின்னு அர்த்தம், கொத்தோபா அப்படின்னா வார்த்தைகள்னு அர்த்தம், ஹயா குச்சி கொத்தோபான்னா ஃபாஸ்ட் மவுத் வேர்ட்ஸ்னு அர்த்தம். இது வந்து லிட்ரலா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மீனிங், அதாவது நம்ம எப்படி வந்து நா புரட்டி நா சுழற்சி வார்த்தைகள்னு சொல்றோமோ அந்த மாதிரி இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணா விரைவாக பேசும் வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன ஜாப்பனீஸ்ல இருக்கிற டங் ட்விஸ்டர்ஸ் சில வாக்கியங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் நீங்க 3 தடவை தொடர்ந்து சொல்லி பாருங்க, உங்களுக்கே அத கேக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கும். முத வாக்கியம் நமா முகி நமா கோமே நமா தமாகோ. நமா முகி நமா கோமே நமா தமாகோ. நமா முகி நமா கோமே நமா தமாகோ. இதுக்கு அர்த்தம் நமா முகினா ரா வீட், நமா கோமேனா ரா ரைஸ், நமா தமாகோனா ரா எக்ஸ். இப்ப இதுல இருந்து நமக்கு புரியுறது நமானா ரா பச்சை அப்படின்னு அர்த்தம், முகினா வீட், கோமேனா ரைஸ், தமாகோனா எக்ஸ். நமா முகி நமா கோமே நமா தமாகோ. அடுத்த வாக்கியம் பஸ் கேஸ் பக்கு கட்ஸ். பஸ் கேஸ் பக்கு கட்ஸ். பஸ் கேஸ் பக்கு கட்ஸ் அப்படின்னா பஸ் கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு அர்த்தம். கேஸ் வந்து பஸ்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் பஸ் கேஸ் பக்கு கட்ஸ். அடுத்த வாக்கியம் இது ரொம்ப வேடிக்கையா இருக்கும், சுமோமோ மோ மோமோ மோமோ மோ மோமோ சுமோமோ மோ மோமோ மோ மோமோ நோ உச்சி. சுமோமோ மோ மோமோ மோமோ மோ மோமோ சுமோமோ மோ மோமோ மோ மோமோ நோ உச்சி. இதுக்கு அர்த்தம் வந்து ஜாப்பனீஸ் பிளம் இஸ் அ பீச், அ பீச் இஸ் ஆல்சோ அ பீச், போத் ஜாப்பனீஸ் பிளம்ஸ் அண்ட் பீச்சஸ் ஆர் கைண்ட் ஆஃப் பீச். ஜாப்பனீஸ் பிளம்மும் பீச் வெரைட்டி தான், பீச்சும் பீச் வெரைட்டி தான், ஜாப்பனீஸ் பிளம்மும் பீச்சஸும் பீச் வெரைட்டியில தான் வருது அப்படிங்கிறது தான் இது மீன் பண்ணுது. இதுல சுமோமோ அப்படிங்கிறது பிளம்ஸ், மோ அப்படிங்கிறது ஆல்சோங்கிற பார்ட்டிகளை மீன் பண்ணும், மோ மோனா பீச்சஸ், உச்சி அப்படின்னா குரூப் அல்லது வெரைட்டி அல்லது அந்த ஃபேமிலிக்கு கீழே வர்ற ஃப்ரூட் அப்படிங்கிற மீன் பண்ணும். சுமோமோ மோ மோமோ மோமோ மோ மோமோ சுமோமோ மோ மோமோ மோ மோமோ நோ உச்சி. ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. அடுத்த வாக்கியம் அக்கா மக்கி கமி கி மக்கி கமி அவோ மக்கி கமி. அக்கா மக்கி கமி கி மக்கி கமி அவோ மக்கி கமி அப்படின்னா ரெட் ஸ்க்ரால் எல்லோ ஸ்க்ரால் ப்ளூ ஸ்க்ரால். அக்கா மக்கி கமி கி மக்கி கமி அவோ மக்கி கமி. அக்கானா ரெட், கீனா எல்லோ, அவோனா ப்ளூ. அடுத்த வாக்கியம் ஷின்ஷுன் ஷன்ஷோன் ஷோ. ஷின்ஷன் ஷான்ஷன் ஷோ. ஷின்ஷன் ஷான்சன் ஷோ. இதுக்கு அர்த்தம் நியூ இயர்
சான்ஷன் ஷோ, அதாவது நியூ இயர்ல நடக்கிற ஒரு ஸ்பெஷல் ஷோ. ஷின்ஷன் ஷான்சன் ஷோ. அடுத்த வாக்கியம் யுரா நிவா நீ வா நிவா நிவா நீ வா நிவா நிவா தோரிகா இரு. யுரா நிவா நீ வா நிவா நிவா நீ வா நிவா நிவா தோரிகா இரு. இதுக்கு அர்த்தம் பேக்யார்ட்ல ரெண்டு சிக்கன்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட் யார்ட்லயும் ரெண்டு சிக்கன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். யுரா நீவா நீவா நிவா நிவா நீவா நிவா நிவா தோரிகா இரு. இந்த வாக்கியங்கள்லாம் வேடிக்கையா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அண்ட் இது ரிப்பீட்டடா நம்ம மூணு தடவை படிச்சாலே உங்களுக்கு அதுல இருக்கிற வார்த்தைகள் வந்து நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆறத நீங்களே வந்து உணரலாம். இந்த வார்த்தைகள் எல்லாமே எப்பவுமே வேற எந்த ஒரு வாக்கியத்துல நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி மோட்ல நீங்க அதை படிச்சீங்கன்னா ஸோ டங் ட்விஸ்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு இல்லை, இது வந்து எல்லா லாங்குவேஜையும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. வேற ஒரு புது வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம். அரிகாத்தோ ஹொசைமாஸ்.